ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். ஃபைனலாக நம்ம கோட் ட்ரைலர், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரைலர் பார்த்தாச்சு. லியோங்கிற ஒரு பெரிய புயலுக்கு அப்புறம் இந்த படம் வருது. இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபீலிங் இல்லாமல் ஒரு மிக்சடு ஃபீலிங்காக தான் இருந்தது, எஸ்பெஷலி எனக்கு இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல டேரக்டர், ஒரு மினிமம் கேரண்டி உள்ள ஒரு டேரக்டர் தான், பட் இருந்தாலும் ஏன் அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக தெரில. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் அது ஏன் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ட்ரெய்லரை பற்றி நம்ம பேசலாம். நான் வந்து இப்போது இந்த ட்ரெய்லர் வந்து டீ கோடிங், அதுக்கப்புறம் இந்த ஹிடன் டீடெயில்ஸை பற்றிலாம் நான் பேச வரல. ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியன் அண்ட் என்னோடய தாட்ஸ் இந்த ட்ரெய்லரில் பார்த்து எனக்கு தோணுது தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா லியோவில் பண்ண சம்பவமே போதுமானது, அதனால தான் சரி ஓகே நம்ம இனி அதை அந்த தப்பை வந்து இதுலேயும் பண்ண வேணாம், இது ஜஸ்ட் நம்மளோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஏன் எல்லோரும் அன்னன்னைக்கே போட்டாங்களே பார்த்துருப்பீங்க. எஸ் நானும் அதுக்காக தான் அன்றைக்கே போடலான்னு தான் இருந்தேன். ஒரு தடவை போட்டு காப்பி ரைட்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ரீ எடிட் பண்ணி போடலாங்கும் போது தான் சரி ஓகே. லியோ அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ஒவ்வொரு கட்டுக்கம்பிகள்லாம் கட்டி ஒரு மாதிரியான தியரி காம்போசிஷன் கட்டுரைகள்லாம் எழுதி வச்சு வீடியோஸ் போட்டாங்க. அதெல்லாம் பார்த்து வேறு வேறு எக்ஸைட்டு ஹைப்பெல்லாம் பயங்கரமாக போயிடுச்சு. சரி ஓகே என்ன தான் யூடியூப்பில் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி தான் இப்போ இந்த வீடியோ இருக்க போகுது. ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் அண்ட் அவங்களோட வியூஸ் அண்ட் பர்சனல் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மைக்கு நெருக்கமாகவும் ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா அடா ஆமால அப்படிங்கிற நம்ம யோசிக்கிற அளவுக்கே நிறைய இருக்குது. பட் ஏன், எதுக்கு நம்ம அதெல்லாம் கெஸ் பண்ணணும்? ஒரு கெஸ்ஸிங் இல்லாமல் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோமே. ஸோ அதே தான். ஸோ நானும் லியோவுக்கு வந்து டீ கோடிங் அதுதான் நிறையா பண்ணேன். பட் படம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளாம் ஏன் அதுவாக நம்மளாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனை எதுக்கு ஓனாக க்ரியேட் பண்ணிட்டு அதை போய் நம்ம வந்து டிஸப்பாயின்மெண்ட்டாக நம்மளாக ஏன் ஓனாக க்ரியேட் பண்ணிட்டு வரணும்? ஸோ அதனால தான் ஜஸ்ட் மை ஒப்பீனியன் தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் அதே மாதிரி பாருங்கள் அண்ட் எந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டை பில்ட் பண்ணிக்கணும், இதுக்கு வந்து செட் பண்ணிக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க பார்க்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேபிளே இல்லாத மாதிரி தான், ஒரு அப் அண்ட் டவுன் ஹைப் மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்படியே மேலையும் கீழேயும் ஹைப் வந்து போயிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைப் மேலே போச்சு, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தது. ஸ்குவாடோட போஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது மறுபடியும் அப்படியே மேலே போச்சு. இதே மாதிரி தான் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருந்தது. இருக்கிற தலைவலியில் மண்டையில் சுற்றியில் வச்சு பட்டாரு நடித்த மாதிரி தான் இந்த படத்தோட பாட்டு, சாங்ஸ் இருந்தது. அது எல்லோரும் கேட்டிருப்பீங்க, கேட்டிருக்கணும். சாங்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பர்சனலாக மூணு சாங்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மூணு சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய அளவில் பெரிய இம்ப்ரெஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஒரு கிரிட்டிக்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டிஏஜிங்கை பற்றி, இந்த டிஏஜிங் டெக்னாலஜி பற்றி நம்ம உடனே வந்து ஹாலிவுட்டுக்கோ இல்லை மற்ற ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வந்து நம்ம வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் இந்த ட்ரைலர் பார்த்தாச்சு, நல்லா இருக்குங்க. டெக்னிக்கலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சவுண்டான படமாக இருக்க போது அண்டு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உள்ள ஒரு படமாக தான் இது இருக்க போது, அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சினிமோட்டோகிராஃபியில் இருந்து விஷுவல்ஸில் இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய் அவரை வச்சே தான் ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக போயிருக்கு. எல்லா அவர் படத்தில் வர எல்லா ட்ரெய்லர் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா கதையை கொஞ்சம் வெளிப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கதையை வந்து பெருசாக எங்கேயும் ரிவீல் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே ரேஜியாக இருந்தால் பெரிய பெரிய மிஸ்டேக் கூட நமக்கு அது வந்து தெரியாது படம் போகிற போக்கில். பட் ஸ்க்ரீன் பிளே ரேஜியாக இல்லாமல் லைட்டாக அடி வாங்குச்சுன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் கூட பெரிய அளவுக்கு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனை உருவாக்கி விட்டுரும். புது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது புதுசு புதுசாக நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் அது வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட அது வந்து ஒரு நல்ல சீனாக அமைச்சிருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் சும்மா அது வந்து வைக்கணும், நம்ம வந்து இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேருக்கு அதை பண்ணி சும்மா ஒரு அவுட்லைனாக ஒரு மேற்போக்கில் அது காமிச்சிட்டு போயினாங்கன்னா அது வந்து ஒரு யூஸ் இல்லை. ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிகில். இப்போ கம்பேர் பண்ணி பேசுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக தான் நான் பேசுகிறேன். சக்குதே இந்தியா அதே அந்த உமன்ஸ் கிளப் அண்டு ஸ்போர்ட்ஸ் அதே தான் பிகிலும். அந்த ஒரு சில சீனும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிமிலராக தான் இருக்கும், அது வேறு விஷயம். பட் அந்த படத்தில் இருந்த இம்பேக்ட் வந்து பிகில் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா இவங்க வந்து விஜய் 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 அவரை சுற்றியே டார்கெட் பண்ணி அவரோட மாஸ் அந்த கிளாஸ் இது எல்லாத்தையும் காட்டினேங்கிற பேரில் அந்த மெயினான கண்டென்ட்டில் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்பவே லூஸில் விட்டுருப்பாங்க, கோட்டை விட்டுருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் எத்தனை பேத்துக்கு அந்த ஒரு இம்பாக்டில் கிளைமேக்ஸில் அழுதிங்கன்னு தெரியல. பட் சக்குதே இந்தியாவில் அது வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நான் அந்த தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அண்டு மற்ற எமோஷனல் எல்லாமே இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இது எல்லா சீனுமே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிரும். இன்ஃபேக்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆக்ஷன் சுச்சுவேஷனாகவே இருக்கட்டும், சுச்சுவேஷன் பில்ட் ஆகிறதாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். பட் பார்க்கலாம் விபி என்ன பண்ணியிருக்காருன்னு. பட் மாநாடு படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் ஓரளவுக்கு அவர் எல்லா சீனுக்குமே அவர் கொடுத்து கொடுத்து கொடுத்தே நகர்த்திருப்பார். பட் அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலாம், மாநாடு விட்டுருவோம், நம்ம மங்காத்தாவே அப்படி தான் அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளே அமைச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இங்கே இருந்ததுன்னா எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். பேருக்கு வைக்காமல் இருந்தால் சரி எல்லா சீனையும். படத்தை இப்போ ஜெமினி மேன் படம் வில் ஸ்மித் அவர் நடித்த
படத்தை கூட வந்து ஓவராக கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து ஜெமினிமேனோட கம்பேரிசன் எப்படி வைக்கிறாங்கன்னு வந்து எனக்கு தெரியல. மேபி அந்த டிஏஜிங் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறாங்களான்னு சத்தியமான ஒன்றும் புரியல. டிஏஜிங் அந்த படத்தில் மட்டும் பண்ணலைங்க, ஹாலிவுட்ல ஏற்பட்ட படத்தில் வந்து அவங்க பண்ணுறாங்க, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நமக்கு நல்லா தெரிஞ்சது ஒரு சில படங்கிறதுனால அதை வச்சே நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தில் ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விஜய் வந்து காட்டியிருக்காங்க. ஒன்று வந்து மீடியம் ஏஜ்டு விஜய், யங் விஜய், அது இன்னொன்று ரொம்ப ரொம்ப யங்கான விஜய். ஸோ இது எப்படி ஸ்க்ரீன் பிளே அண்ட் இவங்களுக்குள்ளே அந்த ரிலேஷன் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியலை. ஸோ அதையும் நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சாகணும். இன்னொரு பக்கம் குளோனிங் அது இதுன்னு ஒரு உருட்டு ஊட்டிகிட்டு இருக்காங்க, அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அந்த குளோனிங் சம்மந்தப்பட்ட எதுவுமே ட்ரெய்லர்லேயும் வந்த மாதிரி எனக்கு தெரில. இனி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது எந்த சீன் எந்த டியூரேஷன்லன்னு. அண்ட் மெயினாக இந்த படத்தில் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே அடுத்தடுத்த சீனில் கொஞ்சம் பில்ட் ஆகி போனாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா புதுசு புதுசாக நிறைய அவங்க பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஜஸ்டிஃபிகேஷனோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்டிஃபிகேஷனோட இருந்தால் அது ப்ராப்ளம் இல்லை, அது வேறு விஷயம். பட் இவங்க தேவையில்லாத சீன்ஸை வைக்கிறது, ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் மீடியம் ஏஜ் இருக்க விஜய் கேரக்டருக்கு ஒரு லவ் சீக்வன்ஸ், எங்கர் விஜய்க்கு ஒரு லவ் சீக்வன்ஸ், இந்த மாதிரி இந்த லவ் சீக்வன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஈஸியாக டிஸ்ட்ராக்ஷன் தரக்கூடிய ஒரு சீன்லலாம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அது எப்படி ஒரு ஃப்ளோ வந்து மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கு தெரில. ஸோ விபி எந்த மாதிரி குக் பண்ணியிருக்காருன்னு தெரில. ஸோ அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்து ரொம்பவே கொஞ்சம் ஒரு பயங்கலந்த ஒரு மிக்சடு ஃபீலிங்காக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பாட்டு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ வந்தாச்சு. ஸோ இப்போ எஸ்பெஷலி நம்ம வந்து பிஜிஎம்க்கு ஓரளவுக்கு நம்பலான்னு தோணுது. ஸோ பார்க்கலாம், ட்ரெய்லர் பிஜிஎம் நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்தது அவ்வளோதான். பட் இவண்ணா கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்கலையே. அண்ட் எஸ்பெஷலி சொல்லணும்னா அந்த டைட்டில் கார்டு வர சீக்வன்ஸ் வந்து ரொம்ப, அந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட வந்து ரேப்பும் ரொம்பவே நல்லா இருந்தது. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், எந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி பில்டு இல்லாமல் இந்த படத்துக்கு போகிறது வந்து ரொம்பவே நல்லதுன்னு தோணுது. இல்லைங்க, அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கு போயும் ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமை தாண்டி இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் ஒரு என்டர்டெய்னருங்கிற படமும் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. பார்க்கலாம் இவங்க என்னென்ன எலமெண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு. ஏமா மட்டும் ஒழுங்காக போட்டு தலைவா. மொத்தத்தில் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ட்ரெய்லர்னு சொல்ல மாட்டேன். ஓகே குட், நல்லா இருக்கேன், நல்லா இருக்குது ட்ரெய்லர், மோசம் இல்லைனா. அந்த ரேஞ்சில் தான் இந்த ட்ரெய்லர் என்னோட மைண்ட் செட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி என்னங்கிற தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். படத்தில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க, எந்த கேரக்டர்ஸையும் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. அதுவும் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எத்தனை பேர் இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். ஸோ மீண்டும் சந்திக்கும் வரை, பை பை, டேக் கேர்.